தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் கட்டுக்கட்டாக லஞ்சம் வாங்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் சுமார் 2000 புற நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். 1000 மேற்பட்ட உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகள், உடன் தங்குபவர்கள், நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என நாள் ஒன்றுக்கு சுமார் 5000 முதல் 6000 பேர் வரை வந்து செல்கின்றனர். இவர்களின் உணவு மற்றும் சிற்றுண்டி வசதிக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கேன்டீன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு கேன்டீன்கள் அமைக்கும் உரிமம் பெறுவதற்கே 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் தொடர்ந்து எழுகின்றன. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாரிச்சாமி என்பவர் கேன்டீன் வைத்துள்ளார். இவரின் கேன்டீன்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய 3 இணைப்புகள் இருக்கும் நிலையில் அதை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் தன்னிச்சையாக துண்டித்ததாகவும், துண்டிக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளை மீண்டும் வழங்க வேண்டுமானால் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாரிச்சாமி முதல் தவணையாக 6.5 லட்சம் ரூபாயும், இரண்டாவது தவணையாக 3.5 லட்சம் ரூபாயும் வழங்குவதாக தானே வீடியோவில் பேசி மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரத்திடம் பணத்தை வழங்கும் காட்சிகள் வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. இது தவிர அதே வளாகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வரின் குடியிருப்புக்கும் மாரிச்சாமி சென்று கட்டுக்கட்டாக பணம் வழங்கியிருப்பதும் தெளிவாக பதிவாகியுள்ளன.